இன்னைக்கு தமிழ்நாட்டின் மின்கட்டண உயர்வு என்பது திமுக அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறது. திமுக அரசாங்கத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பது எழுகிறது. சாக்கடிப்பது மின்சாரமா அல்லது மின்கட்டணமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. மோடி ஆட்சியின் அழுத்தங்களை ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்க மறுக்கிறது? மாநிலங்களுடைய உரிமைகள் வந்து முழுமையாக பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சட்டாம்பள்ளித்தனமான ஆட்சியின் கீழ் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மின்கட்டண உயர்வுக்கு அடிப்படையான காரணம்னா உதய மின் திட்டம்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது உதய மின் திட்டத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு உறுதியாக நின்றாரு. ஆனால் அவருடைய மறைவிற்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டார். ஒன்றிய அரசாங்கம் வந்து உனக்கு மானியம் கொடுக்கணும்னா ஒன்றிய அரசாங்கம் செய்ய சொல்லக்கூடிய நிபந்தனைக்கு உட்படணுன்றது. அதில் தான் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டிஃபேக்டோவாக கட்டண உயர்வு இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ தமிழ் அரசாங்கம் எனக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கல, எனவே நான் கட்டண உயர்வுன்றாங்க. ஒன்று, தமிழ்நாடு மின்வாரியத்துறை வந்து மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை இருக்குது, கடன் நெருக்கடி இருக்குது, வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்கே துட்டு இல்லை, வாரியமும் பேசுது அரசாங்கம் பேசுது. இப்போ நம்ம மக்கள் சார்பாக மார்க்சிஸ்ட் கட்சி எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு துறையாக அதிமுக ஆட்சியர்கள் பயன்படுத்தினாங்க. அதானி கிட்ட இருந்து நிலக்கரி ஒரு தரமட்டம் நிலக்கரி வாங்கி கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்ணாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினாங்க, தேர்தல் விவாதம் ஆகி நம்மளுடைய கேள்வி என்ன, கொள்ளையடித்த அதிமுகவினுடைய அமைச்சர்கள் மீது இதுவரைக்கும் ஏன் இந்த நடவடிக்கை உறுதியா பாயல? இந்த தமிழ்நாடு மின்வாரியத்துறை இப்படி ஒரு ஊழல் போதுன்னா அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் போடுறோம், அதிகாரி இருக்கும், இந்த அதிகார வர்க்கம் தான் இந்த ஊழலுக்கெல்லாம் காரணமா இருக்கும். ஏன் அந்த அதிகாரத்தை தூக்கி வந்து நடவடிக்கை எடுக்கல? இவங்க வந்து சோக்கா மின்கட்டண உயர்வு அறிவிப்பாங்க. போன வாட்டி மின்கட்டண உயர்வு அறிவிக்கும் போது நம்ம கட்சியின் சார்பாக வந்து தமிழ்நாடு வாரிய மின்வாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எல்லாம் பொதுமக்கிட்ட கையெழுத்து போயிட்டு தோழர் கே பாலகிருஷ்ணன் மாநில செயலர் தான் மனு கொடுக்க போனார். ராஜேஷ் லக்காண்டி தான் அப்போ வந்து அதோடைய அதிகாரி. அந்த நீங்க திமுகவே வந்து மாசம் கட்டண மீட்டர் எடுப்பேன்னு சொல்லியிருக்குது, நீங்க வந்து மாசம் வந்து மீட்டர் எடுத்த உதவியா இருக்குமே, அப்படி மாதம் நீங்க மீட்டர் கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து 6000 ரூபாய் மிச்சம் மீதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோடனே அந்த அதிகாரி என்ன சொன்ன அப்படின்னா, சார் நாங்கள் மாதம் கணக்கு எடுக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மீட்டர் யூனிட்டை மாற்றிடுவோம் சார், 20 பைசா உயர்த்திருக்கோம், 30 காசு உயர்த்திக்கிறோம், 40 காசு உயர்த்திருக்கோம், அதிகபட்சம் 55 காசு தான் உயர்த்திருக்கோன்றாங்க. இது எல்லாம் ஃப்ராடு கணக்கு. உனக்கு ஒரு சொட்டு விஷம் ஊத்துறேன், ஒரு டம்ளர் விஷம் ஊத்துறேன், நான் எந்த விஷம் ஊத்தினாலும் மனுஷன் சாகதான் போறான். இந்த 20 பைசா கணக்கு இருக்கு பத்தியா, 20 காசு கணக்கு பேப்பர் இருக்கு கணக்கு. யூனிட்டா போகும்போது பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்கும், பயங்கரமான கோல்மால் பண்ணுவானுங்க அதிகாரிங்க. அதாவது வெளியே வந்து எதுவுமே தெரியக்கூடாது. அவனை கத்தி தூக்கி உனக்கு சொருவும் போறேன்னா நீ சிரிச்சுட்டே இருக்கணும், அவன் பாட்டு சொருவிட்டே இருப்பான், உயிர் போயிட்டே இருக்கணும். இதுதான் அதிகார வர்க்கத்தின் போக்கு. இப்ப வாடகை வீட்டுல இருக்கிற பல பேர் இருக்கிறான், வாடகை வீட்டுல இருக்கா செய்வான், ஏற்கனவே 10 ரூபா ஒரு யூனிட் வாடகை இருக்கான், 8 ரூபாய்க்கும் அவர் சொன்னா பண்ணுவாரு, எடுத்தோடனே தூடா 5 ரூபான்னு வரும், 13 ரூபான்னு வரும். ஏன் சாவான், வாடகை வீட்டுல இருக்கிறவன், சொந்த வீட்டுக்காரனும் பாதிக்க போறான், வாடகை வீட்டுக்காரனும் பார்ப்பான். இது மக்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு கொடுமையான செயல். எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்றோம், எப்போ உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், உனக்கு ஒன்றிய அரசாங்கம் பிரச்சனையா இருக்கலாம், போன கவர்மெண்ட் பண்ணது பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அதிகாரி ஊழல் பண்ணலாம், அதுக்கெல்லாம் தூக்கிமே சாதாரண தள்ளல தூக்கிமே வைப்ப நீ கரண்ட் கட்டணத்தை. சிறு குறு தொழில் பொருளாதாரத்துக்கு வந்து அடிப்படையா இருப்பது சிறு குறு தொழில் தான். சிறு குறு தொழில் பாதிக்கப்படும். 7000 ரூபாய் இந்த நிலைக்கட்டணும், 35000 ரூபாய் கிட்ட. அப்போ கவலை கம்பெனி நடத்துவானா நடத்த மாட்டோம், 10 பேர் வச்சு 50 பேர் வச்சு 80 பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள் வந்து நீங்க நாசமா போறக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து உருவாக்கி. அப்போ எல்லா வகையிலும் இந்த மின்சார கட்டணம் வந்து நேரடியாக எளிய மக்களை, நடுத்தர மக்களை, தொழில்களை, தொழிற்சாலைகளை, தொழில் நிலையங்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்படி மக்களை வஞ்சிக்கக்கூடிய மின்கட்டண உயர்வை உடனடியாக நிறுத்தணும். இதற்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கலையா, நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் பிஜேபி. தமிழ்நாட்டு மக்களை திரட்டி நீ வந்து பணம் குடுறான்னு சொல்லிட்டு போராட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தணும்.